இப்போ இவ்வளோ தானே வந்து கலகலப்பாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் இன்னும் கலகலப்பாக போகுது. ஏன்னா இந்த படத்தினுடைய காமெடியனை தாண்டி ஒரு கேரக்டராக ஃபுல்லாகவே வந்து ஹீரோ கூட ட்ராவல் ஆயிருக்காரு. பவர் பாண்டியில் தனுஷார் கூட ஆரம்பித்து அப்புறம் வந்து கைதியில் நடித்து அப்புறம் நிறைய படங்கள் வந்து பக்கவான கேரக்டர்ஸ்லாம் பண்ணி இன்றைக்கி நம்மளுடைய கல்வன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிற அன்பு அண்ணன் தீனா அவர்களை பேசுவதற்காக மேடை கிடைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான இருக்குது. ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரோ பண்ண பாலாலேருந்தே ஆரம்பிச்சிடறேன். பாலா, நல்லது பண்ணால் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுன்றது உனக்கு. எனக்கு எப்படின்னா என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகணும், உனக்கு கைதியாக இருக்கணும் இல்லைனா கல்வனாக இருக்கணும், அப்போ தான் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய ட்ராவல் ஒரு 3 வருஷம் டெலிபாபு சொன்ன சார் சொன்ன மாதிரி ரொம்ப 3 வருஷம் ட்ராவல். என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டர் இருக்க வந்திருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா அவரை பற்றி தான் நிறைய பேசணும், ஏன்னா 3 வருஷம் கதை இல்லையா. அதனால் ஒரு படத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சு லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவோம். ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரக்டர். ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும்போது, சார் ஒரு சோளக்கொல்ல அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க. அடுத்த ஷெடியூல் போகும்போது, சார் வீடு செட்டு போட்டா சார், இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவானா சொன்னாங்க. என்னையும் ஜிவி சாரையும் டைரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு. உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும். நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்லை இல்லாத்தீங்கண்ணா, அது மூடு ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் பேசாதீங்க. சரி சரி, ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்டே பேசுகிறேன். ஐயோ, சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் எஞ்சி வாங்க அப்படின்னு சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சீன்லேயும் அவர் லவ் சீன் பண்ணுவார், அதை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவி எனக்கு தான் எழுதியிருக்காங்க, ஆனால் மேக்கிங் வீடியோ பாருங்கள், ஃபுல் லவ் சீன்லேயும் பாரதி ராஜா சார் தான் இருப்பார். ஸோ இவனா கூட சொன்னாங்க, இப்போது பாரதி ராஜா சார்கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது, வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரனை வந்து டைரக்டர் கேமராமேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்டர்னு தான் நினச்சேன், எந்த சீனையும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதுன்ட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேனலில் பேசு பிரதர். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் வந்து நம்ம கதையுடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கரண்ணன் முன்னாடி உட்காந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரக்ஷா இப்போது என்னென்னா சங்கரண்ணன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கார். ஒரு படம் ஒன்றுமே கிடையாதுன்னு யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸ்ரீதரனை பேச தெரியல சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, சரி, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சொல்லணுன்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ் அண்ணன். எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு கல்வன் படத்தில் என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு இப்போ போகிற எல்லா படங்கள்லேயும் என் பேரை சொல்லி என்னை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஸோ இப்போ வந்து அண்ணன் எடுக்கிற கிங்ஸ்டன் படத்தில் கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷனால் வேறு ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல, ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. மியூசிக்னால் என்ன எதுவும் எனக்கு தெரியாது, அவங்க கேரமில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா 2 லைன் சொல்லு இது சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பா பாரதி ராஜா சார், அவர் அப்பான்னு தான் கூப்பிடணும். தாத்தான்னு சொன்னால் சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்ஸிமம். ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இவனா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன் பாதி சீன்ஸ் இல்லாதப்போ. அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன், தீனா நீ மட்டும் பொம்பளை புள்ளையாக பிறந்தா நான் உன்ன கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் பொம்பளை புள்ளையாக பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா கல்வனாக ஒரு திருட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அப்படி காமெடியெல்லாம் அப்போது சிரிச்சா போச்சுலேருந்து டைலாக்ஸை சொல்கிறது, லொல்லு சபாலேருந்து டைலாக்ஸ் சொல்கிறது, அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் என் டைலாக் உங்கள் மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏப்ரல் 4 லவ் யூ ஆர்.